அங்க மாநில வாரியாக யார் யார் என்னென்ன இடங்களில் முன்னிலையில் இருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கறத விரிவா சொல்லுங்க. நிச்சயமா செந்தில், இப்போ நீங்க குறிப்பிட்டிருந்த மாதிரி இந்த மேஜிக் பால் அப்படிங்கிறது ரொம்ப பிரத்யேகமான ஒன்று. காரணம் என்ன அப்படின்னா, எந்த அளவிற்கு துல்லியமான தகவல்கள் நமக்கு கிடைக்குதோ அந்த அப்டேட் வந்து உடனுக்குடன் நீங்கள் வந்து நமக்கு உடனடியாக தகவல் கிடைச்சிடும். அந்த தகவல் அடிப்படையில் பார்த்தா இங்கே பாரதிய ஜனதா கூட்டணி அப்படிங்கிறது 346 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 93 இடங்கள்லையும் மற்றவர்கள் 103 இடங்கள்லையும் முன்னிலையில் இருக்கிறதாக தற்போதைய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ இந்த அடிப்படையில் நம்ம சில மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஹிமாச்சல் பிரதேசத்தில் பாரதிய ஜனதா 4 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றிருப்பதாக நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதை தவிர்த்து மற்ற 10 மேற்பட்ட மாநிலங்களில் பாரதிய ஜனதா முன்னிலையில் இருக்கிறது. உத்தரகாண்ட் உட்பட சில மாநிலங்கள்லையுமே 5 தொகுதிகள் இருக்குன்னா அங்கே வந்து பாரதிய ஜனதா தான் முன்னிலையில் இருக்கு. அப்படி முன்னிலையில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களை பற்றின விரிவான விவரங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்க்கணுன்னா மத்திய பிரதேசம் போய் பார்க்கணும் அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் 29 தொகுதிகளில் பாரதிய ஜனதா 28 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு இடத்துல தான் இருக்குது. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸினுடைய மாநில ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அங்கே காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் தான் நேரடி போட்டி இருந்தது. அதில் 28 தொகுதிகளில் பாரதிய ஜனதா முன்னிலையில் இருக்கிறாங்க. அதே போன்று மகாராஷ்டிரா மாநிலம் பார்த்தோம் அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதாவும் சிவசேனாவும் கூட்டணி அமைத்து களம் கண்டாங்க. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி 41 இடங்கள்லையும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 5 இடங்கள்லையும் இருக்கு. மொத்தமே 48 தொகுதிகள், அதில் 41 இடங்களில் பாரதிய ஜனதா முன்னிலையில் இருக்கு. இது வந்து மகாராஷ்டிராவினுடைய நிலைமை. இதே போன்று நம்ம பஞ்சாப் மாநிலத்தை பார்த்தோம்னா, பஞ்சாப்ல வேற ஒரு கலர் சூழலாக இருக்கிறது. அங்க காங்கிரஸ் வந்து 8 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கூட்டணி 4 இடங்கள்ல இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி 1 தொகுதியில முன்னிலையில இருக்கிறாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய 13 தொகுதிகளோட நிலைமையாக இது இருக்கிறது. இதே போன்று நம்ம ராஜஸ்தான் மாநிலத்தை பார்த்தோம் அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் 25 தொகுதிகளிலுமே தற்போது வரைக்கும் பாரதிய ஜனதா தான் முன்னிலையில் இருப்பதா நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் ஒரு சில சுற்று முடிவுகள் இருக்கக்கூடிய காரணத்தினால அது மாறக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இருந்தாலும் காங்கிரஸ் இதுவரைக்கும் எந்த தொகுதியிலையும் முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்படவில்லை. ராஜஸ்தானுமே வந்து அண்மையில் காங்கிரஸ் கைப்பற்றிய ஒரு மாநிலம். இந்த மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தான் மாநிலத்திலுமே காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்குமான நேரடி போட்டியாகத்தான் பார்க்கப்பட்டது. இதே போன்று இங்கே சில மாநிலங்களை நம்ம பார்க்கலாம். ஒடிசா அப்படிங்கிறதும் கவனிக்கக்கூடிய ஒரு அளவில் பாரதிய ஜனதா இடங்களில் முன்னிலையில் இருக்கு. அதாவது 21 தொகுதிகளில் பிஜு ஜனதா தளம் 14 இடங்கள்லையும் பாரதிய ஜனதா 7 தொகுதிகளிலையும் முன்னிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் கூட இதுவரைக்கும் முன்னிலையில் வரலை. கடந்த தேர்தலில் 21 தொகுதிகளில் 20 இடங்களில் பிஜு ஜனதா தளம் கைப்பற்றியிருந்தது. 1 தொகுதியை பாரதிய ஜனதா கைப்பற்றியிருந்தது. அந்த 1 தொகுதி அப்படிங்கிறது இப்போ 7 இடங்களாக பாரதிய ஜனதாவுக்கு மாறி முன்னிலை அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது. இது இன்னும் சற்று நேரத்தில் இறுதி முடிவை நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்று உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறதுமே எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்கிறது. அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 80 மக்களவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி 60 இடங்களில் முன்னிலையில் இருக்கு. பகுஜன் சமாஜும் சமாஜ்வாடியும் 19 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் முன்னிலையில் இருக்கு. அந்த தொகுதியும் சோனியா காந்தி போட்டியிட்ட ரேபரேலி தொகுதி. உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய அதிக எண்ணிக்கையை பொறுத்து தான் மத்தியில் யார் ஆட்சிக்கு வராங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் கணிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் 71 இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருந்தது. இந்த தேர்தலில் 60 இடங்களை இதுவரைக்கும் முன்னிலையில் இருக்கிறாங்க. இதனுடைய முடிவும் நமக்கு மிக விரைவாக தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே போன்று தென் மாநிலங்களில் நம்ம எந்த இடத்துல வந்து யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ தென் மாநிலங்களில் களச்சூழலே சில இடம் மாதிரி இருக்கு. அப்படி நம்ம வந்து கர்நாடக மாநிலத்தில் 20 மக்களவை தொகுதிகளில் 24 இடங்களில் பாரதிய ஜனதா முன்னிலையில் இருக்கு. காங்கிரஸ் 3 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறது. பாரதிய ஜனதாவிற்கு மிக பலம் வாய்ந்த ஒரு மாநிலமாக தற்போது கர்நாடகாவும் இருக்கிறது. ஏன்னா கடந்த தேர்தலில் விடவும் இந்த தேர்தலில் அவங்க 24 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறாங்க. இதே மாதிரி நம்ம கேரளா, ஒடிசா இது போன்று பல மாநிலங்களில் பார்த்துருக்குறோம். அது மாதிரி ஹரியானா மாநிலத்தை பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய மொத்தம் 10 மக்களவை தொகுதிகளிலுமே பாரதிய ஜனதா இதுவரைக்கும் நடைபெற்ற சுற்றுகளோட முடிவில் 10 பாரதிய ஜனதா தான் முன்னிலையில் இருக்கிறாங்க. காங்கிரஸ் இன்னும் ஒரு இடத்துல கூட முன்னிலை வரவில்லை. இந்த 10 மாநிலங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்த தகவல்களையும் விவரங்களையும் நம்ம இந்த மேஜிக் பால் மூலமா தெரிஞ்சுக்கலாம். செந்தில், காயத்ரி, கர்நாடகா குறித்து நீங்கள் சொல்லின பொழுது அது அலையன்ஸா சொன்னீங்க. அதுல காங்கிரஸ் இருக்கும், காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதாதளம் என்று பிரித்து ஏதாவது தகவல்கள் இருக்கிறதா? நிச்சயமா இருக்கு செந்தில். இப்போ நீங்க கேட்ட மாதிரி இப்போ கர்நாடக மாநிலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா,
அங்க கூட்டணியில இருந்தது நீங்க குறிப்பிட்ட மாதிரி காங்கிரஸும் மதசார்பற்ற ஜனதா தளமும். அப்ப காங்கிரஸுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு தொகுதிகளும், மதசார்பற்ற ஜனதா தளம் ஒரு தொகுதியிலையும் தான் இதுவரைக்கும் முன்னிலையில் இருக்கிறது. அதிலும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, தேவகவுடா வந்து தும்கூர் தொகுதியில போட்டியிட்டாரு. ஆனா தும்கூர் தொகுதியில கூட பாரதிய ஜனதா தான் இப்ப வரைக்கும் முன்னிலையில இருக்கிறது. மாறா அசன் தொகுதியில அவருடைய பேரன் போட்டியிட்ட தொகுதியில மதசார்பற்ற ஜனதா தளம் முன்னிலையில இருக்கு. அதை தவிர்த்து மற்ற இரண்டு தொகுதிகளில் மட்டும்தான் காங்கிரஸ் கைப்பற்றி இருக்கிறது. ஒட்டு மொத்தமாக மூன்று இடங்கள் தான் காங்கிரஸுக்கு கர்நாடகாவை பொறுத்த மட்டும் இல்ல தற்போதைக்கு முன்னிலை நிலவரமாக கிடைத்திருக்கிறது. செந்தில், நன்றி.